வெற்றி தோல்வி அதுக்கு அப்பாற்பட்ட இடங்களில் வந்து சில இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் வளம் வருவாங்க. அவங்களோட படத்தை நீங்கள் திருட்டு விசிடியில் பார்த்தாலும் அதே பாதிப்பு தான் கிரியேட் ஆகும். ஏன்னா எவர் லாஸ்டிங்காக அதாவது ஒன்று இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற மாரி செல்வராஜ் அவர்கள் நம்மளோட இருக்கார். வணக்கம் சார். மிஸ்டர் மாரி செல்வராஜோட அவரோட அசிஸ்டன்ஸ் பேண்ட் ஆஃப் பேட்ரியட்ஸ் படை தளபதிகள் எல்லாரும் கூட இருக்காங்க. ஸோ இந்த படத்திற்காக, கர்ணன் படத்திற்காக இந்த நேர்காணலில் வந்து நாங்கள் அதை பற்றி மட்டும் கேட்காம கொஞ்சம் பொதுவாகவே ஜிலேபி விடுறது எங்களுக்கு வழக்கம். ஃபஸ்ட் எவர் இமேஜ் ஆஃப் சென்னை, சென்னை வந்து இறங்கின உடனே இந்த ஊர் பற்றின புரிதல் எப்படி இருந்துச்சு? புரிதல் அங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்களா? மறுபடியும் முதல்ல இருந்தா ஏங்க, வியப்பு தான், மதி பயம் வியப்பு தான். இவ்வளோ பெரிய ஊர், இவ்வளோ மக்கள் வேக வேகமாக போயிட்டுருக்காங்க, இதை எப்படி நம்ம யாருமே தெரியாது, எப்படி நம்ம வந்து இதை சர்வைவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, யாரை கூப்பிட்டு பேசுறது, என்ன பேசுறது, என்ன உதவி கேட்கறது அப்படின்னு தெரில. இன்றைக்கு வரைக்கும் அந்த பயம் எனக்கு போகலை. நான் சொன்னேன், சென்னை மீது ஒரு பெரிய பயம்தான் இருந்துச்சு. இன்றைக்குமே சென்னை அந்த பயம் செல்லத்தில் எனக்கு போகாது. நைட் இன்றைக்கா யார் இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு சென்னையை பார்த்தா அந்த பயம் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி கூட நான் காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். எழுந்திரிச்சி ஸ்க்ரீன் வளைக்கி பார்த்தா அது 6 மணிங்கிறது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஊரே அமைதியாக இருந்துச்சு. ஐயோ, லாக்டவுன் போட்டாங்க போலது அப்படின்னு நினச்சிட்டு பயம் வந்துடுச்சு. எவ்வளவுமே வெளியே இல்லை போலது அப்படின்னு சொல்லி. சென்னை ஏன்னா அவ்வளோ வேகமான ஒரு நகரமாக இருக்குல்ல, நம்மளை நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றக்கூடிய மனநிலையை மாற்றக்கூடிய விஷுவல்ஸ் இங்கே இல்லை. அதுதான் உண்மை. ஒரு ஆலமரம் கிடையாது, ஒரு காக்காக்குரிய நல்லா பார்க்க முடியாது, ஒரு ஆற்றுவே குளிக்க முடியாது. இதுதான் ஏன்னா, ஐயோ அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சானே இங்கே வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அது அந்த ஃபீல் வரதெல்லாம் செய்யும். அப்படி சில நேரத்தில் நீங்கள் வேகமாக ஓடிட்டுருக்கும்போது, உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது, உங்களுக்கு இளைப்பாறணும் தோணும்போது, நகரத்தில் அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தம். சினிமா மூலமாக எனக்குள்ளே தேக்கி வச்ச விஷயங்களை வந்து நான் பதிவு பண்ணணும் அப்படின்ற அந்த சினிமா ஒரு ஃபார்மேட்டாக சூஸ் பண்ண அந்த தருணம் ராம் சார் ஆஃபீஸில் இருந்தபோது நடந்துச்சா, இல்லை சென்னை வரத்துக்கு முன்னாடியே அந்த ஐடியா மைண்டில் இருந்துதா? இல்லை, சினிமாவுக்கு எனக்கும் பந்தம்ங்கிறது எனக்கு எப்போ விவரம் தெரியாமச்சோ அப்போவே நினைக்கிறேன் நான். ஏன்னா நீயே சினிமாக்காகன்னு தான் எங்கள் வீட்டில் சொல்லுவான் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா சினிமாக்காகன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு வேக வார்த்தை கூத்தாடி அடிப்பாங்க. கூத்தாடினா ஆடிக்கிட்டே இருப்பேன், பாட்டு கேட்டே இருப்பேன், சினிமா பார்க்குறது, கட்டடிக்கிறது, அதெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு. சினிமாவுக்குள்ளே ஒரு பார்ட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிப்பாக அது முடிவு வந்துச்சு. பட் டைரக்ஷனாக அந்த குவாலிட்டி என்கிட்ட வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் கல்லூரி வந்ததுக்கப்புறம் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, நீ ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அண்ணன், என்னோடய மூத்த அண்ணன், அவரும் சொல்லியிருக்க அப்படிங்கிறது. ஏன்னா அடுத்தவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்று பேசுவோம், அப்போ நம்ம பண்ண தவறுகளை மறைக்கிறதுக்காக நம்ம கதையை உருவாக்குவோம்ல. இந்த கதையை கேட்கும்போது அந்த கதை அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்போது, இப்படி கதை சொல்லிட்டியாடா நீ நம்புகிற மாதிரி அப்படி சொல்லும்போது இருக்குல்ல, அப்போ சொல்லி கண்டல் பண்ணியிருக்காங்க, நீ ஒரு திரைக்கதையாக எழுதுவதுக்கு பயங்கரமான ஆளாதான் வரும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அதுக்குள்ள இருந்துச்சு நுழைஞ்சி, அது ஒரு பெரிய பிரமிப்பு இல்லை சினிமா டைரக்ஷன் அப்படின்னு பெரிய விஷயம். பட் ராம் சாரை சந்தித்ததுக்கப்புறம், அவரோட ஆளுமையை பார்த்ததுக்கப்புறம், த பெஸ்ட்டு வந்து கம்பீரம் வந்து டைரக்ஷன் தான் அப்படிங்கிறது. நீ ஆடினாலும் பாடினாலும் கம்பீரம் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உணர்த்துச்சு. அதுக்கப்புறம் தான் டைரக்டர் அப்படிங்கிற முடிவு பண்ணேன். ராம் சார் வேடிக்கையாக சொன்னார், மாதிரி பயங்கரமாக அடித்து பெருசாக வந்துடுவான், நான் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவேன், நாலு மேல்ட்டு பாடம் எடுக்க மாட்டேன், படம் எடுக்க மாட்டேன், அவன் என்னை வச்சு பார்த்துக்குவான், நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னார். உங்கள் ரெண்டு பேருக்குமான அந்த ஒரு பந்தம்ன்றதெல்லாம் தாண்டி ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கி ஒரு ஆளுமை கொண்ட படைப்பாளிகள், அவரோட ஸ்டூடெண்ட்டாக உங்களை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க? ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் எழுதும்போதும், படமாக ரிலீஸ் ஆகும்போது, இந்த படம் என் டைரக்டருக்கு ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய படமாக தான் இருக்கணும். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மைண்ட் வச்சுக்கிறது. ஏன்னா அது ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் தாண்டி ஒரு அது ஒரு பாண்டிங், அது ஒரு 12 இயர்ஸ் ட்ராவலில் இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்தோட நான் ஃபைட் பண்ணும்போது நான் டைரக்டர் கூட தான், எங்கள் ஆம்சார் கூட தான் இருக்குது. இந்த உலக நான் அப்போ ஷேடோவில் இருந்தேன். ஊரில் இருக்கும்போது அம்மா அப்பா அண்ணன் தம்பிலாம், அப்போ நான் வந்து ஒரு நான் தனியாளாக அந்த ஃபைட் பண்ண போகிறேங்கிற ஃபீல் எனக்கு இல்லை. நான் அவங்களோட ஷேடோவில் இருக்கேன், சந்தோஷமாக இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், ஆடினேன், பாடினேன், அடித்தேன், விளையாண்டேன். பட் இந்த உலகத்தோட ஃபைட் பண்ண போகும்போது நான் ராம்சார் பக்கத்தில் தான் இருந்தேன். அப்படிங்கும்போது எனக்கு ஃபைட் பண்ண கற்றுக் கொடுத்தது அவ்வளோதான். ஃபைட் பண்ணதுன்னா நான் என்னவாக இருக்கணும் அதுவாகவே ஃபைட் பண்ண கற்றுக் கொடுத்தது அவ்வளோதான். அப்படிங்கும்போது அவரை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு மாணவனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த தகுதியிலேருந்து ஒரு நாள் கூட நம்ம கம்மியாகிடக்கூடாது அப்படிங்கிறது. நாளைக்கு எங்கேயுமே வந்து என்னை பற்றியான ஒரு தவறான விஷயமோ, சினிமான மொத்த படமாக இல்லை, நிஜமாகவே மாறி இப்படி பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்னு கூட அவட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பேன்.
இப்போலாம் வர டேரக்டர்ஸ் வந்து மொத்தமே ஒரு நாலு கதையை வச்சுட்டு தான்ப்பா வராங்க அப்படின்றது வந்து ரொம்ப வருஷமாக சினிமா ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு ஸோ இப்போ இந்த ரூரல் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபார் மோர் எக்யூப்டாக இருக்காங்க ரேதர் தேன் எங்களை மாதிரி சிட்டி சூழலில் வளர்ந்து வந்தவங்க. ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறையிலேயே வந்து நிறைய கதைகள் தென்படுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா நீங்கள் வாழ்ந்த இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை? ஆமாம், அவ கட்டற்ற வாழ்க்கை தான் என் வாழ்க்கை, அது மனம் போன வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை தான். அதனால் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் தான் கதை கிடைக்கும்லாம் கிடையாது, அது வந்து கத்திமே நடக்கிற மாதிரி தான். அது தெரில, அது நிறைய பேரோட பிரார்த்தனை தான் வந்து அது சரியான பாதை கூட்டிகிட்டு வந்துச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் கூட என் வாழ்க்கை சின்ன பண்ணமாக இருக்கும். அந்த மாதிரி சூழல் சின்ன பண்ணமாக இருக்கும், நம்ம ஒரு வழிமுறை இல்லாத வாழ்க்கை தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு. எங்கே அது எங்கே வேணால் அந்த பயணம் எங்கே வேணால் போய் முடிஞ்சிருக்கலாம். அந்த பயணம் இப்படியாக போகிறதுக்கு நான் சந்தித்த மனிதர்கள் தான் முக்கியமான காரணம். அதில் எக்ஸ்ட்ரீமாக ராம்சார், அதுக்கப்புறம் வந்த என்னோடய நண்பர்கள் தோழிகள் எங்கெல்லாம் என்னை வழி நடத்தின விதம். இது ஒரு சுதந்திரமான மனிதனை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அவனை அந்த சுதந்திரத்தோடு அனுமதிக்கும் போது அவன் தன்னோட கனவுகளை பற்றியான ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளே நுழைவான். அதை வந்து பரிபூர்ணமாக்குறதுக்கு அவன் பெரிய முயற்சி பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து நான் என்னோடய லைஃப் வச்சு நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போது அப்போ படம் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா, சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வந்து கதை எழுதுறேன் அப்படின்ற லக்ஸரி வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களை கர்ணனில் வர அந்த கத்தி மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக போட்டு அதை அடி அடின்னு அடித்து அது அப்படி தூக்கி நிப்பாட்டுற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அந்த கத்தி கிடைக்கிதுல. ஸோ இப்போது ராம்சர்கிட்ட உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதில் அந்த புத்தகங்களுக்கான ஒரு ஈர்ப்புன்றது வந்து இன்னி வரைக்குமே நிறைய பேருக்கு ஒட்டுக்காக உட்காந்து ஒரு 100 பக்கம் படிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு. இந்த புக்ஸை படிக்கிற ஹேபிட்டை எப்படி தான் வளர்த்துக்கிறது? ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து திணிக்க முடியாது கண்டிப்பாக. உங்களுக்கு ஆல்ரெடி கதைகளின் மீது கனவுகளின் மீது ஒரு பெரிய ஆர்வம் இருக்கணும், உங்களுக்கு மொழியின் மீது ஆர்வம் இருக்கணும். மொழி ஏன் பயன்படுது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை பிரதி எடுக்கிறதுக்கு தான் மொழி பயன்படுது. ஏன்னா ரெண்டு பேரும் உரையாடும் போது சம்மந்தமான விஷயம் பேசியிருக்கோம், நமக்கு மட்டும் தோணக்கூடிய விஷயங்களை இன்னொருத்தர் கடத்துவதற்கு மொழியோட சிறப்பு ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கும்போது புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கதைகளின் மீது கனவுகளின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும்போது அதை சரி பண்ணுவதற்கு அதை வெளிப்படுத்துவதற்கு மொழி தேவைப்படுது. மொழி தேவைப்படும் போது நம்மகிட்ட வார்த்தைகள் பத்தாது, நம்ம அதிகபட்சம் மற்ற ரிப்பீட்டடாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ மொழி தேவைப்படும் போது தான் நம்ம புத்தகம் தேவைப்படுது. புத்தகம் வாசிக்கும் போது ஆல்ரெடி நமக்கு அந்த ஈர்ப்பு இருக்கிறதுனால அதுக்குள்ள நுழைய முடியும். இல்லை நீங்கள் புத்தகம் படித்தா தான் உனக்கு அறிவு, அதனால் புத்தகம் படி அப்படின்னு ஒருத்தர் கொடுத்து அவனை படிக்க வைக்க முடியும் ரொம்ப கஷ்டமானது. அது தானாக தான் எடுத்துக்கும் அது. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் எனக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்தையுமே இருக்குது. என்ன யார்கிட்டருந்து விடுதலை அப்படின்னா ஏதோ கிட்ட இருந்து சாதாரண கூட நண்பர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கலாமே அப்படின்னு தோணுதில்லை. அப்படி உங்களுக்கு புத்தகம் கையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது நடக்கும். ஏதாவது ஒன்று இப்போ நீ காப்பாற்றணும், நீ ரிலீஃப் பண்ணணும், நான் வேறு உலகத்துக்குள்ளே போகணும், என்னை மாற்றணும், என்னோட ஏதோ ஒன்று அவனுக்குள்ளே தானாக ஒரு பிரவாகம் நடந்து அவன் அந்த புத்தகத்தை எடுக்கும்போது மட்டும்தான் அது நடக்குமோ ஒழிஞ்சு இல்லை நீ படி நானாக வந்து அதை அனுபவிச்சிருக்கேன். எங்கள் டைரக்டர் சொல்லும்போது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இவங்ககிட்டலாம் வந்து நான் எவ்வளோ சண்டை போட்டும் திட்டி இது பண்ணியுமே அவனால் வந்து நிறைய பேரால் மூவ் பண்ண முடியாது. நான் பார்த்துருக்கேன் அசிஸ்டன்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வேலையாக தெரியுது. வேலையாக தெரியும் போது நிச்சயமாக நீங்கள் அதுக்குள்ளே தொடர்ந்து இயங்கவே முடியாது. இங்கே வேலையை செய்யறதுக்கு மனசுக்கு விரும்பப்படுறதே கிடையாது. யாராவது வேலையை வந்து விருப்பமாக செய்கிறாங்கள, அது பிடிச்சதை வேலையாக செய்கிறாங்க, அதான் தனக்கு பிடிச்சதை வேலையாக செய்யலாம். வேலையை பிடிச்ச எவனுமே கிடையாது, அதனால் அது தானாக தான் நடக்கும். இப்போ அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பின்னாடி பார்க்காம அப்படியே கிளாஸ் அட்டெண்டன்ஸ் எடுங்க. உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தானே, பேர் தெரியும், சும்மா அட்டெண்டன்ஸ் எடுங்க எல்லாரும். தினேஷ் இல்லைன்னு ஐயா சொல்லுங்க. தினேஷ் இருக்கானாடா, பேர் விஜய் இருக்காரா, வள்ளி வள்ளி முழு பேர் சொல்லுங்க, வள்ளி நாயகம் பிஏபி வள்ளி நாயகம் அவர்தான். அவர் உடம்புலங்க பாருங்க வீரத்தம்ப நாலா பக்கமும் மதி மதி. அவர் வந்து என்ன சொல்கிறது, அஸ்டன் எடிட்டர், அசோசியேட் எடிட்டர் கம் அஸ்டன் எடிட்டர் மாதிரி ஒன்று தம்பி. அந்த மாதிரி டபுள் தமாக்கா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லாமே டபுள் தமாக்கா தான். அவங்க உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இப்போ அண்ணனை பார்த்தா இப்போ நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், சில பேர் வந்து அசோசியேட் டைரக்டராகவே பல ஆண்டுகளாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு டைரக்டருக்காண்டி அவங்களுக்கு நிறைய ஸ்கில் இருக்கும், ஆனால் படம் பண்ணாமே இருப்பாங்க. இவரை பார்த்தா அவருக்கு தோணுது இவர் யார் ஒரு அண்ணன் தான். அப்படி இல்லை, சிலவங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற இடம் தெரியும். பாதைகளை உருவாக்குவது, அது வந்து பாதைகளை கண்டுபிடிப்பதில் பெரிய சிரத்தை இருக்கும். அதில் பெற்றிக்குமே டயர்னஸ் ஆகிடுவாங்க, ஏன்னா அதுக்கு எதிர்பார்ப்புகள் வந்து அவங்களால் ஸ்ட்ரகிள் பண்ண முடியாமல் போகலாம். அப்படி ஆனால் அவங்க பெரிய ட்ரீம் இருக்குது, கனவு இருக்குது, படம் பண்ணணும் ஆசை இருக்குது. பட் ஆனால் எங்கிட்ட வந்தது இந்த படத்து தான் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக வந்து ஒரு 10 இயர்ஸாக
டுவெல் இயர்ஸாக வந்து சினிமாக்களை இயங்கிட்டு தான் இருக்காது. கணிதது சரிதான், ஏன்னா இவங்களால் இந்த ஸ்கெடியூல் போடுறது, ஆர்டிஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ அப்ல வச்சுக்கிறது, அதாவது ஒரு கட்டமைப்பு, படம் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிளானிங்கோ அதெல்லாமே கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவருக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். அதான் என்ன, அதான் ரொம்ப நாள் இயங்கிக்கிட்டு இருந்து சரியான கைடன்ஸ் இல்லாமல், இப்போ ஒரு நானே ராம்சார்கிட்ட சேராமல் வேற யார்ட்டா சேர்ந்தோம்னா நான் வேறு ஒரு டைமண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ராம்சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக தான் சேர்ந்தீங்க? ஆமாம், நான் ஆஃபீஸ் பாயாக போகிறேன், அதுக்கப்புறம் அசிஸ்டண்டாக மாறுறேன். இல்லை, இப்போ இப்போ இங்கே கேமரா ஆப்ரேட் பண்ணுற இந்த பையன் வந்து ஆஃபீஸ் பாயாக சேர்ந்தான், ஊர் சேலம். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு அவர் தான் வீடியோஸ் எடிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எடிட்டிங் வேடிக்கை பார்த்து 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 நான் எடிட்டராக தான் ஆவேன்னு சொல்லி அப்படி தான் நானும் அப்படி தான். இது ஒரு இப்போ நீங்கள் ஜெயிச்சதுனால இந்த கதையை பேசுகிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குல்ல, அப்போ அந்த ஜெயிக்காத நிறைய வெற்றி கதைகளும் வெற்றி தோல்வியிலேயே யோசிக்கக்கூடாது. அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம், நடக்கணும்னா அதுக்காக வந்து ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தால் அவன் டைரக்டர் தான் ஆகி ஆகணும்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, லேனிக் அவன் எதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட, எல்லாமே நம்மக்கிட்ட தான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்ககிட்ட தான் ஒழிஞ்சு, முன்னாடி கோத்தவங்கிட்ட வழிதான் காட்டுவாங்க, கூடவே கையை பிடிச்சி நடந்தே நம்ம கூட வர மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை இல்லையா என்ன, அவங்க தம்பி இந்த வழியாக போப்பான்னு சொல்லுவாங்க. நீ தனி துணிஞ்சு போகக்கூடிய தைரியம் உனக்கு தான் இருக்கணும். முடிஞ்சு நம்ம வந்து இப்போ கூட்டிகிட்டு யாக போவா அப்படின்னு வெயிட் பண்ணோம்னா வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அந்த இடத்துல. ஓகேங்களா, நம்ம வந்து இல்லை நான் அங்கே தான் போவேன் அங்கே தான் போவேன் எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருப்பீங்க, கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதனால் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போயா இருக்கீங்களா, இது அது என்ன சொல்வது, என்ட்ரி தான் அது, ஏதோ வகையில் நம்ம சினிமாக்குள்ள ஆசைப்படுறோம். ஆஃபீஸ் போயாக இருந்தபோது எவ்வளோ பிளாக் டீ போட்டிருப்பீங்க சார்? நான் இது வரைக்கும் பிளாக் டீ போடுவேன் அதுக்கு, அது பிளாக் டீ வந்து என்னைக்குமே அது முடிவற்றது. இல்லை இது சொல்கிறதே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னா, கேட்கும் போது அப்போ நீங்கள் அந்த ஆஃபீஸில் வந்து பணி புரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே கிடச்ச புத்தகங்கள், இது ஏதோ ஒரு சமையாக இருக்கு, இதுவே ஒரு படங்க, ஒரு மாரி செல்வராஜ் பயோபிக், அங்கே இருந்து பார்த்த ஏன்னோ சினிமா, அவரோட இருந்து அந்த பால்கனியில் நின்று பேசின விஷயங்கள், அந்த புத்தகங்கள். இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இப்போ அவர் உங்ககிட்ட உங்களை பற்றி கேட்டால் நிறைய விஷயம் சொல்லுவார். இவங்க ஒவ்வொருத்தரோட ஸ்கில் யார் யார்கிட்ட என்னென்ன மாதிரியான ஸ்கில்லாம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரசிச்சிருக்கீங்க? ஏன்னா ஒரு டிரெக்ஷன் டீம்ன்றது அது ஒரு யூனிட் தானே. உங்கள் கர்ணன் போஸ்டரில் தனுஷ் சார் பின்னாடி நிற்கிற மாதிரி தான் இவங்களும் இப்போ உங்கள் பின்னாடி நின்று உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஒரு ஸ்பெசிஃபிக் அவனோட மைண்ட் வாஷ் என்ன தெரியுமா, என் தலைவா அப்படி பண்ணுற அப்படி திட்டிகிட்டு இருப்பானுங்க. அப்படியா, நல்லதுதான் அவனுங்க. சொல்லுங்க, ஒருத்தர் ஒருத்தரோட இல்லை அது தனித்தனியாக சொல்கிறத விட, இப்போ அவங்க எல்லாமே கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, நான் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு படம் தான், ஃபஸ்ட் படம். அப்போ இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்குமே வந்து நான் பொதுவாக என் கூட பயணிக்கிற ஆட்கள்லாம் என்னென்னா, அவனுக்கு என்ன தெரியும் இதை இந்த தகுதி இருக்கா அதெல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. ஏதோ அடிப்படையில் எனக்கு வந்து சேர்ந்துடுவாங்க, அவ்வளோதான், சேர்ந்துட்டு அப்படி அப்படி சேர்ந்த பசங்க தான் எல்லாருமே. ஏதோ என்ன இவங்க இவங்க இப்போ கூட தெரியாது, அவங்கள பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, யார் மூலமாகவோ அப்படி இப்படிமா வந்து சேர்ந்தவங்க தான் அவ்வளோ எப்பவுமே. அப்படி சேரும்போது நமக்கு வந்து பழகும்போது வாழ்வியலாக தான் அவங்க நான் டெக்னிக்கலாக இது அதுன்னு புஷ் பண்ணுறது கிடையாது, கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். நீ ஒரு பஸ்ஸில் போகும்போது பேசிகிட்டே போகும்போது நீ உனக்கு என்ன புரியுதோ அதை புரிஞ்சுக்கிட்டோம், எனக்கு என்ன புரியுதோ அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் உரையாடல் சரியானதாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய இலக்கு. அதனால் நான் அவனை வந்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஸ்கில்னு ஒன்று கிடையாது. ஏன்னா நான் நினைக்கிறது வந்து இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த ஷெடியூலாக நான் வச்சுக்கிறது கிடையாது. யாருக்குமே அந்த இது அந்த பதவி நான் கொடுத்ததே கிடையாது, எங்கள் டைரக்டர் அந்த பவர் கொடுத்ததே கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஒன்றே ஒரே மாதிரி தான் வைப்போம். அதனால் வந்து அந்த பவர் இல்லாதனாலேயே எல்லோரும் ஒன்றா பேசி பழகி அவங்களாம் ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது. அதனால் இப்போ ஸ்கில்னால் இந்த படத்துலேருந்து கர்ணன்லேருந்து எல்லாரும் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். ஓகேவா, நான் தனித்தனி ஒவ்வொருத்தையும் மட்டும் இது இருக்குது அவன்கிட்ட அது இருக்குன்னா அவன் வந்து நினச்சிக்குவான், ஓ நம்மகிட்ட இதுதான் இருக்கு போல இருக்குது, நான் கூட தப்பாக கூட புரிஞ்சுருக்கலாம். அவன் அதை நம்பிக்கிட்டு அது கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுக்குவான். ஓகேவா, நம்ம இதை ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கணும். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி அவங்களும் எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. ஆனால் அவங்க ஒருவேளை நான் இது வந்து இவ்வளோ ப்ராசஸில் இப்படி ஒன்று கற்றுக்கிட்டேன் அப்படி அவங்க சொன்னால் பெட்டராக இருக்கும். அது கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க. அதை பற்றி பரியரும் பெருமாள் ப்ரெஷ் ஷோவில் நிறைய பேர் வந்து கட்டி பிடிச்சி அழுது அங்கே ஒரு 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 அற்புதமான ஒரு விஷயம் நடந்துச்சு. உங்களை பார்த்தாலே வந்து 100 நாள் ஓடினாலும் அதே ரியாக்ஷன் தான், 2 நாள் ஓடினாலும் அதே ரியாக்ஷன் மாதிரி தான் இருக்குது. அப்போது இந்த சினிமான்ற இந்த இந்த இப்போ நீங்கள் பண்ணுற இந்த வேலை மூலமாக எது உங்களுக்கு மேக்ஸிமம் ரஷ்ஷு தருது, ஒரு ஒரு கைத்தட்டலா இல்லை இந்த விருதுகளா இல்லை இந்த பாராட்டுகளா இல்லை இப்படி ஒரு கதையை நான் எதிர்பார்த்த கதையை நான் எடுத்து காமிச்சிட்டேன்றதா, எது உங்களை கம்ப்ளீட் பண்ணுது ஒரு ஃபில்ம் மேக்கராக? ஏன்னா நம்ம பழக்கப்பட்டிருக்கோம்ல இண்டஸ்ட்ரியில், சில பேர் சில மாதிரி வெற்றியை அணி, அதான் கண்ணுக்கு தெரியாத மனுஷங்க நம்ம எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது எதிர்பார்க்காம சில வருஷங்க பேசுவாங்க, அது பயங்கரமாக நான் உணர்ந்திருக்கேன். அது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த இடத்துல தான் நான் வந்து உண்மையான நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும்.
ஏன்னா மற்ற எல்லாருமே நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, சினிமாவை பற்றி புரிஞ்சவங்களாக இருப்பாங்க, சினிமாவுக்குள்ளே ஏஞ்சிக்கிட்டு இருக்கவங்களாக இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் எங்கேயாவது சந்திக்கும் போது அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து பேசுவாங்க. பகிரங்க பெருமாள் வந்து எனக்கு அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. ஏன்னா நம்பவே முடியாதான்னு, ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும், எங்கிட்ட இருக்க குறைபாடுகள் எனக்கு தெரியும், எங்கிட்ட இருக்க பிரச்சனைகள் எனக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இது எதுவுமே தெரியாமல் என்னை முழுமையாக நம்பக்கூடிய மனிதர்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பரியகம் பெருமாளை வைத்து முழுமையாக நம்பக்கூடிய மனிதர்கள் மட்டுமே, ஒரு படைப்பாளியாக மட்டுமே அப்படிங்கும்போது வந்து அது புளியங்குளமாக இருக்கட்டும், கருங்குளமாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை வந்து துபாயாக இருக்கட்டும், லண்டன், இவங்க எல்லாருமே அதில் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அந்த மேஜிக் தான் வந்து எல்லாம் ஏன் ஒரே மாதிரி பேசுகிறாங்க, இவங்க இருக்குது வேறு வளர்ச்சி, ஆனால் எமோஷனல் ஒன்றா தானே இருக்குது அப்படிங்க. அப்போ ஆர்ட் ஃபார்மோட வேல்யூஸ் தான் அதில் வந்து பெருசாக முன்னாடி வந்து நிற்கிறது. ஒரே ஒரு படம் எடுத்திருக்கோம், அந்த படம் வந்து இவ்வளோ பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, இவ்வளோ மனிதர்களை அறிமுகப்படுத்துறது, இவ்வளோ பேர் நம்மளை தேடுறாங்க அப்படிங்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகுது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போதே, ஒரு சீன் எழுதும்போதே வந்து இல்லை அது அங்கே வந்து ஒரு நடுக்கம் வருது, தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. சினிமாவை பற்றி சினிமாவை ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, ஏன்னா நிறைய முகங்கள் வந்து என் மைண்டில் அப்படி இருக்குது. அவங்க பேசினது, அவங்க நம்ம கையிலை தொட்டது, அவங்க தொடரும்போது அவங்க என்ன உணர்ச்சியை அவங்க உண்டா, ஏன்னா நாம் அந்த உணர்ச்சிக்கு ஏங்கியிருக்கோம். அப்போ அது நமக்கு ஷாக் அடிக்குது. பட் ஆனால் அவங்க என்னவா எந்த நெர்வஸில் இருக்காங்கன்னு உணர முடிஞ்சிருக்கு. அப்படியாகப்பட்ட நிறைய மனிதர்களை நடுக்கத்தோடு என்னை கட்டிப்பிடிக்க வைத்த அந்த ஒரு சினிமாவுக்கு நம்ம வந்து நிச்சயமாக உண்மை மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் இருக்கு எனக்கு. அருமை. இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு பதிவு பண்ணியிருந்தோம், வந்து இந்த கிராமத்து பகுதிகளில் படம் எடுக்கிறேன்ற பேரில் எங்களை ரொம்ப நீங்கள் ஏமாத்துறீங்க, உண்மையான ஈரத்தை வந்து வெளியே கொண்டு வரலை, ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப்புக்காகவோ இல்லை விவசாயத்தை பற்றி பேசுகிறதுக்காகவோ இல்லை ஒரு லொக்கேஷன் நல்லா பொள்ளாச்சி வயல்வெளிக்காகவோ தான் நீங்கள் போகிறீங்க, எங்களுக்கு இன்னும் ஆழமான ஈரமான கதைகளை கொண்டு வாங்கன்னு. ஸோ இப்போது கர்ணன் மூலமாக என்ன மாதிரியான உலகத்தை நாங்கள் கர்ணன் உலகம் வந்து மாறவே அது அது வந்து அதுக்கு கால அளவுலாம் கிடையாது. கர்ணனோட கதை வந்து அது அந்த விஷுவல் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஏதோ இடத்துல நடந்துகிட்டே அப்படியான ஒரு கதை கிளம்புனா அது அதை நீங்கள் 97 எடுக்கலாம், 2021 எடுக்கலாம், அப்போ வெயிலையும் எடுக்கலாம், மழையிலையும் எடுக்கலாம், அது எந்த லேண்ட்ஸ்கேப்லையும் எடுக்கலாம் அப்படி தான் இருக்கும். நான் வந்து கர்ணன் என்னவா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக வந்து மனிதர்கள் மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அது ஏன்னா அவங்க பின்னி பிணைஞ்சு வாழ்கிறாங்க, அது அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. தெய்வம்ங்க அப்படிங்கிறது நான் வந்து பிரிச்சுவலாக மட்டும் பார்க்கல, அது வந்து எமோஷ்னல், அது எமோஷ்னல். அந்த தெய்வம் யார் தெய்வமாகிறா, அவங்க நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி என்னோடய வாழ்க்கை. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நிறைய குறியீடு வச்சுருக்கீங்க, அது வச்சு நான் எந்த குறியீடுமே பிளான் பண்ணி வைக்கல, அது ஸ்கிரிப்டில் இருக்குது, அந்த லைஃபுக்குள்ளே அவங்க டெய்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி திடீர்னு படம் பிடிச்சி காட்டின உடனே நமக்கு வந்து ஐயோ இதெல்லாம் புதுசாக இருக்குது, இதை குறியீடு அப்படின்னு நம்ம நினைக்கும் படம் பார்க்கும்போது. பட் கர்ணன்லாம் நிச்சயமாக நான் வந்து பிளான் பண்ணலாம் வைக்கல, அது அந்த 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 நிலப்பரப்பில் இருந்தது, காண்பிக்கப்படாமலே இருந்தது, அது வந்து வெளிப்படுத்தப்படாமலே இருந்தது. அதை நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சேன் அவ்வளோதான், என்னோடய ஷார்ட்டாக அதை அண்டர்லைன் பண்ணேன் அவ்வளோதான். அண்டர்லைன் பண்ணுவது மூலமாக எனக்கு அவங்க கதையை இன்னும் எளிமையாக சொல்லிட முடியும், அந்த எமோஷனல் கடத்திட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்டர்லைன் பண்ணப்பட்டது, உருவாக்கப்பட்டதில்ல, அங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடியது இருக்கிற படம் முடிச்சு காட்டிருக்கோம். அதனால் இந்த கதை எப்படி வரும் அப்படின்னா, வில்லேஜ் படமாக மட்டும் வராது, உலகத்தின் ஒட்டுமொத்த மனித உணர்வுக்குமான ஒரு படமாக தான் நிச்சயமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன டிபேட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, எனக்கு ஒரு ஆசை தான், ஒரு ஏற்றத்தாழ்வின்றி ஜாதி மத வேறுபாடின்றி எல்லோரும் சேர்ந்து ஒத்துமையாக வாழ்கிறது ஏன் அவ்வளோ கடினமாக ஆக்கப்பட்டிருக்கு காலப்போக்கில் அப்படின்னு ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒன் ஃபில்ம் ஓல்டாக இருந்தாலும் கர்ணனோட ரிலீஸ்க்கு முன்னாடியே பிராண்டு மாரி செல்வராஜ் அவரோட படங்கள் அது வந்து எதுக்குப்பா இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாரு, இப்போ வந்து ஏன் சில விஷயங்களை கசப்பான உண்மைகள் எதுக்கு எங்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லி ரொம்ப சென்சிட்டிவாக எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்க முடியாமல் சில குழந்தைகள் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஏன் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருக்க முடியாதா என்னதான்? இல்லை அதுக்கு என் தீர்வு கிடையாது. நான் கிரியேட்டர், ஐம் கலைஞன். நீங்கள் சினிமான்னா அப்போ கதை எழுதிட்டு தான் இப்போ போவேன், ஒரு பாட்டு பாடிட்டு தான் இப்போ போவேன், கவிதை எழுதிட்டு தான் இப்போ போவேன். சினிமாங்கிறது பெரிய பிளாட்ஃபார்ம், பெரிய மீடியா, உலகத்தின் அத்தனை மனிதர்களும் சென்றடையக்கூடியது. நான் இதே ஆலமரத்தில் உட்காந்து இந்த சென்னைக்கு வரலன்னா இதே இதை ஆலமரத்தில் உட்காந்து கதை எழுதிட்டு வந்துப்பேன், குளிக்கும்போது பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இதுதான் ஃபேக்ட், வாழ்க்கை இது, வாழ்வு முறை. இங்கே என்ன சூழல் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அப்படிலாம் முடியவே முடியாது. அவனுக்கு என்ன உணர்ச்சி வருது, எந்த அந்த அந்த எதை அவன் வெளிக்காட்டணும் ஆசைப்படுறானோ அதை தான் நம்ம படைப்பாக மாற்றுறோம். அதனால் வந்து சினிமா இல்லைனா வேற ஒரு தளத்தில் நடந்துருக்கும். நான் ஆடுமிச்சிக்கிட்டு இருந்தால் அங்கே ஏதாவது பேசிகிட்டு இருந்திருப்பேன், இதை தான் பேசிகிட்டு இருந்திருப்பேன். அங்கே எனக்கு என் கூட மேடமே ஆடுமிச்சிட்டு இருக்க யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்திருப்பேன். எனக்கு நல்லாவே தெரியுது என்னோடய வாழ்க்கை முறை,
ஓகேங்களா? இது நீ வந்து அவங்க பேசுவாங்க என்ன குழப்பிக்கலாம் முடியாது, நான் இப்படி தான் இருக்க முடியும் இனியால் வந்து. அது எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கு, சினிமாங்கிற பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கு, அதில் க்ரியேட் பண்ணுறது. சினிமா இல்லை அப்படின்னா ஒரு ட்ராமா போட்டிருப்பேன், இல்லை ட்ராமா அது இல்லைன்னா ஊரில் பாடிட்டு இருந்துப்பேன், ஆடிட்டு இருந்துப்பேன், இதுதான் பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு படைப்பாளியாக நீங்கள் கொண்டு வர பதிவுகள் வந்து ஒரு ஒரு டைரெக்ஷனில் ஒரு டிபேட்டை கொண்டு வந்து இன்னும் ப்ராக்ரெஸ்ஸாக நிறைய பேர் சிந்திக்க வச்சுருக்கு. எனக்கு தெரிஞ்ச பரியேறும் பெருமாள் ப்ரெஷ் ஷோவில் வந்து நான் இந்த தப்பை பண்ணியிருக்கேன்னு நினச்ச அழுதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் ஒரு கிரியேட்டராக தட் இஸ் த கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் யூர் ஏபிள் டு கிரியேட். அந்த அந்த ஒரு யோக்கியம் வந்து நிறைய படைப்பாளிகளுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் அதை ரொம்ப வெற்றிகரமாகவே செஞ்சிட்ருக்கீங்க, செய்வீங்கன்னு நம்புகிறேன். இவங்க நம்ம அசிஸ்டன்ஸ் அவர்களிடம் உரையாடுவோம். ஏன்னா ஒரு டைரக்டராக நீங்கள் அவங்கள பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு நான் ரொம்ப கமர்ஷியலாக யோசித்தேன். ஆனால் நீங்கள் வந்து நான் சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு மிஸ்டர் வள்ளி சொல்லுங்கள் கேள்வி நினைங்கன்றேன். வெயில் அப்படித்தான் அதெல்லாம் ஜாலியாக பேச வேண்டியதானே. சரி அண்ணே பேரை விட்டுருங்க, ஊரை விட்டுருங்க. எப்படி இந்த சம்பவம் எப்படி ஆச்சு? இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே உலக மேப்பையே உடம்புல போட்டு சாப்பிட்டா முக்கியம் வந்துட்டேன். என்னோடய அருமை பெருமையெல்லாம் அவனுக்கு தெரியும், அவனோட அருமை பெருமை எனக்கு தெரியும் காலேஜிலேருந்து. இப்போ என்னென்னா சரி அண்ணே சொல்லுங்கள், லா காலேஜ்னாலே கிளாஸுக்கு போக மாட்டாங்க, கட்டடிப்பாங்க, இல்லாத போல செட்டே அப்புறம் பண்ணுவாங்க. எது கேட்டாலும் காலேஜுக்கெல்லாம் போவோம், கிளாஸுக்குள்ளே தான் போக மாட்டோம். என்ன மாதிரி என்ன மாதிரி சம்பவங்கள்? டேட்டிங் சும்மா இல்லை. சீனியர் சீனியர் என்னெல்லாம் பண்ணியிருக்காப்புல? ஓட விட்டு அடிப்பாரா ஜூனியராலாம்? என்ன வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரேகிங் பண்ணல வந்து எங்கள் சீனியர், அது இப்போதைய பண்ணிட்டுருக்காரு. வம்சாவளியாக தொடருது. ஆமாம், எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அவன் வந்து அவன் மனிதனாக மாறும்போது நான் பக்கத்தில் இருக்கேன். அவன் வந்து ஆதி குரங்கினமாக இருக்கும்போது நான் பக்கம் வந்து மனுஷனாக என்றைக்கு மாறினானோ அன்னைக்கு வந்து என் கூட இருக்கா. லீடிங் லாயர் அவங்களாம் இப்போ நிறைய முக்கியமான கேசஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்கேன். வந்து காலேஜில் வந்து பாதிலே இங்கே வந்துட்டாரு, பிடிக்கக்கூடிய மாணவனா இருக்கேன். பார்த்தா சேட்டை தான் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேட்டை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எனக்கு சந்தோஷம். இன்றைக்கி வரைக்குமே எனக்கு வந்து என்னோடய டீச்சர்ஸ் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, மீட் பண்ணோம், என்னை மீட் தேடி பார்த்துட்டு போவாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு எனக்கு நிறைய முகன்கள் நடந்திருக்கு, என்னை வந்து அவங்க அவ்வளோ திட்டியிருக்காங்க, ஏன் இப்படி ஒரு மோசமாக்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க எல்லாமே அன்னைக்கு ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்போ சொல்ல முடியல, இப்போ நீங்கள் சொன்னீங்கள ஏதாவது நல்ல விஷயத்த நான் சொன்னேன்னா அதை பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி அவங்க அதான் உண்மை, அருமையான ஒரு பிஹேவியர். பிரதர்ஸ் அண்ணே சொல்லுங்கள், பல படங்கள் வேலை பார்த்துருப்பீங்க. 2006 வந்து சினிமாவுக்கு வந்தேன், வந்து சில படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சில விஷயங்கள் எனக்கு கிடைக்கல, சரியான படங்கள் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸில் போய் போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அப்புறம் விளம்பரங்கள் ஒரு 90 எடுத்தது, மதுரைக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்தோம். சென்னையில் வந்து ஆஃபீஸ் கூட தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் விளம்பரம்லாம் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தம்பி படம் பண்ணாப்புல போய் பார்த்தேன். பார்த்து பேசினதுக்கப்புறம் தான் அடுத்த படத்தில் வாங்கினா கூட வாங்கினா அப்படின்னு சொல்லி கொடுத்தாப்புல. இது எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த படம். எமோஷனலாம் பேசாதே, நீங்கள் மட்டும் உங்கள் படத்தில் எமோஷனலாம் வச்சு மக்கள் அழுகணும். இல்லை நான் அதை சொல்ல, அவங்க இல்லை அவர் நான் என்ன சொல்றேன்னா அவரோட அறிவு தான் அவங்க வெளியே வரணும். கத்து கொடுத்த படம் சொல்றேன், சூப்பர்ண்ண சூப்பர்ண்ண, வாழ்த்துக்கள் விரைவில் சூப்பர்ண்ண சூப்பர்ண்ண, ஆசையில் அருமை அருமை அருமை. தினேஷ் மாரி செல்வராஜ் அவர்களோட அசிஸ்டண்டா பணிபுரிந்த அனுபவம், அது ஒரு மிஸ்ட்ரி கேரக்டர். என்ன மாதிரி என்ன மாதிரினா அது என்ன சொல்கிறது, சில நேரமும் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும், ரொம்ப ராங்காக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அவனுக்கு வந்து அது இன்னும் குழப்பமாகவே இருக்குது, நம்ம கரெக்டாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இன்னும் இது சொல்லப்போனால் இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து
அன்பின் அடிப்படையில் தான் வந்து எனக்கு அப்படிதான் இயங்க முடியுது. அது கொஞ்சம் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாள் ஆச்சு அவங்களுக்கு. ரெகுலரா டைரக்டர் வந்தா டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறது, அந்த கொஞ்சம் செட்டில் திட்டு வாங்குறது, அந்த மாதிரி பாரம்பரியமிக்க விஷயங்கள்லாம் உண்டா ஈக்குவேஷன்? இல்லை, அது நீங்கள் என்னென்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க ஏன் அப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கற்றல் நடக்கக்கூடிய இடத்துல ஏன்னா அந்த ஒழுங்கு சில விஷயம் தேவைப்படும் எனக்கு. நான் வந்து திட்டம் அதை எதிர்பார்க்கலாம் கிடையாது. ஆனால் அவன் கான்சியஸாக இருக்கானா, நம்ம இருக்கிற இடம் எது, இந்த நம்ம எதுக்காக அங்கே வந்திருக்கோம், அம்மா அப்பா நிறைய பேர்த்து பிரேக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ நிறைய பேர்த்துக்கு அது ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க என்கிட்ட, ஏன் அவ்வளோ அப்படிலாம் அப்படி பண்ண வேண்டும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இன்னைக்கு விட அதிகமான குவாலிட்டியில் வந்த பசங்க எல்லாருமே. என்னோடய கேட்டகரி அப்படிங்கும்போது 12th தான், நான் காலேஜ் வந்து ட்ராப் பண்ணிட்டு தான் வரேன். ஆனால் இவங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருக்கானுங்க. என்னோட மெச்சூர் அதிகமாக தான் இருக்கணும். ஓவியக்குழுவில் படித்தவன், அவன் இன்ஜினியரு, இவன் இன்ஜினியரு, அவன் இன்ஜினியரு, இவன் இன்ஜினியரு அப்படிங்கும்போது, இவன் அட்வொகேட் அப்படிங்கும்போது, நம்ம யாருன்னு கேட்டால் நான் 12th தான், என் சர்டிஃபிகேட் 12th தான் இருக்குது கையில், ஓகேங்களா? அப்படிங்கும்போது இதெல்லாம் பிரேக் பண்ணுற சினிமாவுக்கு வரானுங்க. அப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நான் 12 வருஷம் இருந்ததுக்காக இவன் 12 வருஷம் இருக்க முடியாது. அப்படி எவ்வளவுமே இனிமேல் இருக்க மாட்டாங்க. இப்போ சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு நீங்கள் அவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக நீங்கள் வந்து உங்களோட கவனம் சிதறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ரொம்ப முக்கியம். அது வந்து அவனை அடக்கிறது கிடையாது, கவனமாக இருங்க. என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்த பிரேக் பண்ணிட்டு ஒரு ஆசையில் வந்திருக்கலாம். அந்த ஆசையை கனவாக மாற்றுறதும் இலக்காக மாற்றுறதும் அதை நோக்கி பயணிக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா கால அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. டக்குன்னு ஓனா எமோஷனலாக வந்து இல்லை இப்படா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா ஒரு லைஃப் ஒன் லைஃப் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். நான் அதை சொல்லிட்டே படிக்கடி. ஏன்னா நமக்கு மனிதர்கள் அப்படி தான் முரண்பட்டுருக்காங்க, மனிதர்கள் அப்படி தான் காணாமல் போயிருக்காங்க, பிரிஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா கோபம் யாருக்கு எப்போ நமக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு காரணம் அவனாக இருக்க மாட்டான், ஏதோ காரணம் இருக்கும். நான் பொய் சொல்லலாம் விரும்பல, இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு தெரியாது. ஆனால் நான் மறுபடி சொல்லிட்டு சும்மா இருக்கும்போது சொல்லிட்டு இருப்பேன், இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஒரு கலை ஒரு கிரியேட் நீயும் கிரியேட்டர். உனக்கு இந்த சமூகத்தை பற்றி நல்லது கெட்டது, சமூகத்தை பற்றியான முரண்பாடுகள் அத்தனை கிளிசியக்களும் உனக்கு தெரிஞ்சுருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை மாற்றிக்கணும். அதை படைப்பாக்கும்போது உனக்கு ஒரு பெரிய பலம் தேவைப்படும். ஏன்னா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்து ஒரு படைப்பை உருவாக்க முடியாது. ரொம்ப அழகாக ஒரு ஏரியாவை அட்ரஸ் பண்ணிங்க. நம்ம கனவை நம்ம சுமப்போம், அந்த சுமையை நீ ஏண்டா சுமக்கிறன்னு நிறைய பேர் நம்மளை வேடிக்கையாக பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் சென்னைக்கு வந்து ஒரு இடத்துல பணி புரிஞ்சு டக்குன்னு ஃபில்ம் மேக்கர் ஆகி அது மூலமாக கிடைக்கிற ஒரு பொருளாதார உயர்வு கூட உங்களுக்கு ஒரு உயர்வாக தெரியாத மாதிரி தான் தோணுது எனக்கு. அதேமா நீங்கள் என்ன அப்படின்னா அது இப்போ சொன்னீங்களே யாரோ ஒருத்தன் ஜெயிச்சு அதை வச்சு பண்ணிட்டாண்டா இது பண்ணிட்டாண்டா அப்படின்னு சொல்கிறது அது நிலையானது கிடையாது. படம் பண்ணாலும் பண்ணாட்டா கூட தன் மீது பெரிய மரியாதை நமக்கே வரணும். அது வரல அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து இயங்குவதற்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நான் படம் பண்ணால் தான் டைரக்டர்லாம் கிடையாது. படம் பண்ணால் தான் டைரக்டர், படம் பண்ண அந்த நேம் தான் அது. பட் ஆனால் நான் ஒரு கிரியேட்டர் கலைஞர், இந்த சமூகத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறேன். இந்த சமூகத்தின் ஊற்ற அத்தனை விஷயங்களையும் படமாக்கணும், கவிதையாக்கணும், திரைக்கதையாக்கணும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது அப்படி அந்த எண்ணமும் அது அதன் மீது ஒரு பெரிய மரியாதையும் இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை டெய்லி வந்து புதுசாக உங்களுக்கு பிறக்கும். இல்லை நான் எப்படா டைரக்டர் ஆகும், டைரக்டர் ஆகலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்துச்சுனாலே அது ரொம்ப கஷ்டம்தான். அது அந்த ஏக்கத்தை தோல்வியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, அதுவே பெரிய தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். அதனால் இவங்கள்ட்ட சொல்கிறேன், என்ன சொல்கிறாங்க, நீ படம் பண்ணு, படம் பண்ணாமல் போ, அது உன்னோட பிரச்சனை. அது வந்து ரேஸ், அது நீ ஓடினதுக்கப்புறம் நீ ஒன்று கிரௌண்டில் விட்றதா என் வேலை. கிரௌண்டு ஓடினதுக்கப்புறம் நீ தான் ஓடி ஓடப்பப்போ, ஓகேவா? அதுக்காக இந்த கிரௌண்ட் இல்லைனா நீ ஒன்று கிரௌண்டு ஓடப்பப்போ. கிரௌண்ட் சேஞ்ச் ஆகிட்டே தான் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓடுறதுக்கான வலிமை உங்கள்கிட்ட உருவாகி இருக்கா, முதல்ல உங்களோட கால்கள் பலம் பெற்றுட்டா அப்படிங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். கிரௌண்டுக்கு போய் நீ ரெடி ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீ இங்கே இருக்கும்போது ரெடி ஆகி தான் கிரௌண்டுக்கு போக முடியும். அதை தான் சொல்லிட்டு. ஏன்னா வெளியிலேருந்து சினிமாவை ரொம்ப எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு இடமா பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. கதையை எழுதிட்டே இருப்போம் கோர்வையாக, திடீர்னு ஒரு நாலு காட்சி வராது, அப்போ அதுக்காக கிடைக்கிற மன அழுத்தம்னு. இப்படி சினிமாவுக்கு பின்னாடி அதை உருவாக்குறதுக்காக நடக்கிற ஓட்டம்னு ஒன்று இருக்கலாம். அந்த ஓட்டத்தை வந்து உங்களை மாதிரியான ஜெயிச்ச படைப்பாளிகள்கிட்ட அதை பற்றின ஒரு விரிவாக்கம் கேட்கும்போது தான் பார்க்குறவங்களுக்கும் சரி, நான் இப்படிப்பட்ட ஒரு உலகத்திற்கு தான் நான் கதைகள் சொல்ல முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற அதுதான் நீங்கள் அதுக்காக கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹையே. தனுஷ் அவர்களை பற்றி பேசும்போது ரொம்ப ரெண்டு தேசிய விருது வாங்கிட்டாரு, அதனால அவருக்கு நடிப்பு ரொம்ப ஈஸியாக வந்துடும்னு நினைக்கிறாங்க. பட் வாட் கோஸ் இன் டு தி மேக்கிங் ஆஃப் அவர் ஒரு 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 தயார் பண்ணுறாருல தன்னை உங்களோட கதாபாத்திரங்களை மூச்சு விடுறதுக்காக, அதை பற்றின ஒரு சின்ன விரிவாக்கம் மட்டும். அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கதையை உள்வாங்கிக் கொள்ளுற விதம் அவர்கிட்ட நான் வியக்கிற விஷயம் அதுதான் மெயின். அந்த கதையை கேட்ட நொடியிலிருந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறது, அவங்களோட ஆட்டிடியூட்டை கேட்டுக்கிறது, அந்த ஆட்டிடியூட்டு மூலமாக அவருக்கு ஒரு கற்பிதம் இருக்குது, அந்த கற்பிதத்தையும் நம்ம வச்சுருக்கிறதையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறது, முதல்ல அதை முடிவு பண்ணிக்கிறது, அதை வந்து கடைசி நாள் ஷூட் வரைக்குமே அவர் ஃபாலோ பண்ணுறது, அதுதான் அவர்கிட்ட இருக்க பெரிய விஷயம்.
நம்மளே எங்கேயாவது அங்கங்கே மிஸ்டேக்காக வந்து ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவரை ஹீரோவாக நினச்சி நான் இப்படி ஒரு ஷார்ட் வைக்க போகிறேன் சொன்னால் கூட கர்ணனுக்கு இந்த ஷார்ட் தேவையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து அந்த அதை வந்து அண்டர்லைன் பண்ணி கரெக்டாக சரி பண்ணிவிடுவார். எனக்கு பெரிய விஷயம் என்னென்னா என்னை எளி என்னையை வந்து ஈஸியாக்குனது அவரோட இந்த வேதம். என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு சினிமா எடுக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலே அவர் க்ரியேட் பண்ண மாட்டார். ஒரு லைவாக நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப பிடிக்குது. நம்ம பேசும்போது அடுத்த ஷார்ட்டை பற்றி பேசும்போது பத்மினி வராங்களா அப்படி அப்படின்னு பேரை தான் கே அந்த யூ இப்போ என்ன பண்ணுறேன் நான் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து நான் இவங்க வர்றாங்க இவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டகுன் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த அந்த கேரக்டரோட நேம்லேயே பேசிகிட்டு இருப்பார். அவங்க இது பண்ணாங்க ஏன் இது பண்ணாங்க அந்த விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப அவர்கிட்ட இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமும் ஒரு இந்தியாவோட ஸ்டாராக மாறினதுக்கப்புறமும் இன்னைக்கு ஹாலிவுட் போனதுக்கப்புறம் கூட இன்றைக்கி வரைக்கும் அவர் ஃபோனில் பேசிட்டு இருக்கு எல்லாமே படத்தை பற்றி அவ்வளோ புரிதல் இருக்கும் அவருக்கு. இந்த படம் மக்கள் என்னவா ரிசீவ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே என்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அதுதான் அவர்கிட்ட வியப்பு. இந்த கதாபாத்திரத்துக்கு ரஜிஷா விஜயனை போடணும், இந்த படத்துக்கான இசை வந்து சந்தோஷ் நாராயணன் மூலமாக வரணும்னு சொல்லி மல்டிபிள் கிராஃப்ட்ஸை ஒரு டைரக்டர் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ தேனி ஈஸ்வர் அவர்களோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் கண்டினியூட்டி பார்ப்பாரு, ஒருத்தர் காஸ்டியூம்ஸ் பார்ப்பார். ஸோ இப்போ அங்கே போய் இந்த படத்துக்காக ஒரு கிராமத்தை உருவாக்கி கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு எஃபர்ட் எஃபர்ட்னே சொல்கிறோம், அந்த வார்த்தையை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு உண்மையாக ஒரு கதை சொல்லணும்னா அதுக்கு ஒரு வேலை பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வேலையை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வராது, நீங்கள் அது பண்ணவும் மாட்டீங்க. பட் இந்த இந்த மல்டிபிள் கிராஃப்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு எப்படி உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கிறீங்க? இந்த இப்போ ஒரு படம் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாலே அவர் வந்து அதோட பெரிய பட்ஜெட்டில் தான் ஒரு படம் பண்ணணும்னு ஒரு டைரக்டர் தனக்கே ஒரு 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 ரூட்டு போட்டுக்கிறாங்க. அப்படி ஒரு இருக்கா உங்களுக்கு? இல்லை அப்படி இல்லை. கதை நமக்கு வந்து இன்னும் இந்த கதையை பண்ணலாம் அந்த கதையை பண்ணலாம். கதைக்கும் சில பெரிய இது பட்ஜெட் உள்ள கதைகள் இருக்குது. இந்த படத்தில் நிறைய க்ரௌட், இதெல்லாம் என்னோடய ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக எழுதியிருந்தேன். அதை பண்ணாமல் நான் பெரிய மாதிரி பண்ணதுக்கான காரணம், ஓகே நம்ம இப்போ இதை பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு நம்ம ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அதனால் வந்து அப்படி போகல, கதையின் வழி தான் நம்ம போயிருக்கோம். அந்த கதை பிடிக்குது, நம்ம போய் ஒருத்தர் சொல்கிறோம் கதை பிடிக்குது அப்படிங்கும்போது, இப்போ தனுஷார்ட்ட சொல்லும்போது பிடிச்சிச்சு அப்படிங்கும்போது அது அங்கே தொடங்கிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி நம்ம வந்து திட்டமிட்டு நான் அப்படி திட்டமிட்டு போகல. எங்கிட்ட இருக்க கதையை சொன்ன போய் இந்த கதைக்கு அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை இதோட அவுட்புட் என்னவாகும் அப்படிங்கிறத அவங்க ஒன்று முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு வேலை செய்வோம் எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா இப்போ ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு டைரக்டர் அந்த படத்தை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் இன்டர்வியூஸில் வாங்க அந்த படத்தை பாருங்கள் இதுக்காக பாருங்கலாம் ஒரு அசிஸ்டன்ட் சொல்லி கேட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு ஆசை. பிரதர் இப்போ சினிமாக்குள்ளே வரவங்க எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கணும், இந்த டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கணும்னு அவன் குருவை சூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு இல்லை எப்போவுமே அந்த வாய்ப்பு ஒன்று கிடைக்காது. இவர் மூலமாக கற்றுக்கிட்டு இருக்கிற கற்றுக்க போகிற சினிமா அப்புறம் கர்ணன் டெக்னிக்கலாக ஓரளவுக்கு தெரியும், ஆனால் இலக்கிய அதை டைரக்டர்கள் ஏன் ஃபெயில் ஆகிறாங்கன்றது எனக்கு தெரியல. வெளியிருந்தே சினிமா பார்த்தால உள்ளே வரும்போது தான் எனக்கு தெரியுது ஒரு விஷயத்தை இலக்கிய அதாவது ஒரு சீனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி ஓமையாகவும் சரி ஸ்ட்ரைட்டாக சொல்ல வந்ததை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும். ஆக்சுவலாக ஆர்டரை மாற்றி மாற்றி வச்சாலும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் புரியணும். ராகுல் சொன்ன மாதிரி 1000 பேருக்கும் ஒரே கண்டென்ட் போய் புரியணும். அந்த மாதிரி அண்ணன் கரெக்டாக அதை பண்ணிடுறேன், அதனால் அவர்கிட்ட இருந்து ஜாயின் பண்ணேன். அவர் நண்பர் அரவிந்த். அரவிந்த், அரவிந்த் ப்ரோ சொல்லுங்கள், கர்ணனியே நாங்கள் பார்க்கணும். 2 வருஷமாக எடுத்த ஒரு படம். இதில் என்ன ஸ்பெஷல்னா ஊர் மக்கள் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அதிகமாக கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன், எல்லா ஆஸ்பெக்டும் இவங்க சொன்னது விஷயங்களும் சரி ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுறது அந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. பட் நான் ஸ்பெசிஃபிக்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்லணுன்றது இந்த ஊர் மக்களோட உழைப்பு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப அதிகமானது. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டுக்காண்ட கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். பட் விஷுவலாகவும் இந்த படம் விஷுவலும் சென்ஸ் இந்த சென்ஸ் கதையும் இந்த சென்ஸ் இந்த மாதிரி கதை வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு 10-15 வருஷத்தில் தமிழ் சினிமாவில் வந்ததில்லை. ட்ரேட்மார்க் வந்து செட் பண்ண போகுது, அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக போய் படம். அருமை அருமை அருமை. தம்பியை பார்த்தா கண்டிப்பாக ஒரு தனுஷ் ஃபேன் மாதிரி தான் இருக்காப்புல. ஏன்னா இன்றைக்கி தனுஷ் ஃபேன்ஸ் வந்து தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து என்னோடய பாடி டைப்புக்கும் என்னோடய திறனுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒரு டீனேஜர்ஸ்கிட்டே ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணி விட்டார். இன்றைக்கி வந்து இஸ் கான் டு அ பிளேஸ் வேர் கரியர் மிமான் வந்தான் அவன் ஒல்லியாக இருந்தான். ஆனால் நம்ம தான் சந்திக்கும் போது ரொம்ப ஒல்லியாக சந்திச்சான் அவனை. கிட்டத்தட்ட அவன் கூட வந்து அவங்க எடிட்டோட அஸ்டண்ட்டு, ஆனால் என் கூட வந்து அவங்க 5 இயர்ஸாக இருக்கான் கூட. பா பையன் மும்மல் ஷூட்டிங் அப்போயே வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் கர்ணன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் வந்திருக்கான், இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கோம். சீக்கிரமாக அவன் எடிட்டர் ஆக போவான். கிட்டத்தட்ட வந்து 10 டேஸில் அவன் வந்து
இப்போ படத்துக்கு எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவான். வாழ்த்துக்கள். அவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவன் வந்து அவனுக்குள்ள சினிமாவுக்குள்ள ஒரு எடிட்டராக இருக்கிற பசங்கக்கிட்ட நம்ம வந்து எடிட்டர் ஸ்டண்டாக வரும்போது நம்ம கொடுக்குற ஷார்ட்டை ரசித்து நம்ம கூட நட்பாக வாங்கல. நம்ம 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 நம்மளோட கதையை பார்த்து, நம்மளோட விஷுவல்ஸ் பார்த்து நம்ம கூட நட்பாகி நம்மளோட விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம கூடவே இருக்கணும் ஆசைப்படுவாங்கள்ல, அப்படியான வந்த ஒருத்தன் தான் அவன். அதனால் அவனுக்கு நிறைய இவங்களோட அவனுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு அதிகமாக என் கூட இருந்ததில் வந்து அவங்க ஆள். சொல்லுங்க பிரதர், தனுஷ் ரசிகர்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு தீனியாக இருக்கும்? அது எப்படி சொல்கிறது? பயங்கரமா பேசுவான், பேசுற அவரை தனுஷ் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் இப்போ நடித்த படங்கள்லேயே வந்து ஒரு கதையோட சம்மந்தப்பட்டு கதையை ஃபுல்லாக அவரே அவர் மேலே தான் கதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் மேலே தான் கதை போகுது. இந்த ஊர் மக்கள் இதெல்லாம் இருந்தாலும் கருணா அப்படிங்கிற இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், கருணா அப்படிங்கிற கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு நிஜமான கேரக்டர், அது அந்த அதோட உயிர் தன்மையை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. கர்ணன் வந்து தனுஷாருக்கு வந்து என்ன சொல்கிறது, கர்ணன் தனுஷ் அப்படின்னு கூட வருவான். கர்ணன் இஸ் ஈக்குவல் டு தனுஷ். சூப்பர் சூப்பர். ஆனால் உங்கள் நேரத்துக்கு வந்து நன்றி. ஏன்னா அதான் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல இருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஜாம்பி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிற எங்களோட லைஃப்பில் இன்னும் பெரிதளவில் ஈரத்தை கொடுக்குற விதத்தில் உங்கள் சார்பில் படைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும்ன்றதுல வந்து எந்தவித டவுட்ஸும் கிடையாது. தேங்க்யூ ஸோ வெரி மச். உங்கள் நேரத்துக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, வேறு என்ன கேட்க முடியும். தேங்க்யூ.